எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ரெயின்போ வெஜ் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் நாம் வந்து போட போகிறோம். நம்ம கார்ப் இருக்கிற எந்த விதமான நூடுல்ஸையும் இதில் சேர்க்க போகிறதில்ல. நிறைய கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸை ஸ்பைரலைஸ் பண்ணி அதையே நூடுல்ஸாக யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். வெறும் வெஜிடபிளை வச்சு நம்ம பண்ணுறதுனால இதில் வெறும் மினரல்ஸும் விட்டமின்ஸும் தான் இருக்கும். ஃபேட்டுக்காக கொஞ்சமாக பன்னீர் சேர்க்க போகிறோம். ஜீரோ கார்ப், கார்பே கிடையாது இதில். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். ரெண்டு ஜுக்கினி எடுத்திருக்கேன், ஒரு கேரட், எல்லோ கலரில் ஒரு குடமிளகா, ரெட்டு கலரில் ஒரு குடமிளகா, சகப்பு, மஞ்சள், பச்சை, ஆரஞ்சுன்னு செம கலர்ஃபுல்லாக இருக்கும் நூடுல்ஸு, ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கோங்க, ஒரு பீஸ் இஞ்சி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, இஞ்சியையும் ஒரு மீடியம் சைஸ் பூண்டு, பூண்டையும் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கிக்கோங்க. பைட்ஸ் கிடைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிக்கிறோம், மிளகு பொடி ஒரு ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் தாளிக்க தேவையான அளவு உப்பு. இதுக்கு நம்ம சில்லி கார்லிக் பேஸ்ட்டு போட போகிறோம். ஒரு 10 to 12 மிளகாய் எடுத்துக்கோங்க, காஞ்ச மிளகாய், அது கூட ஒரு 2 பெரிய பூண்டு நல்லா உரிச்சிக்கிட்டு உப்பு சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டு பண்ண போகிறோம். ஸோ சில்லி கார்லிக் பேஸ்ட் அரைச்சாச்சு. நீங்கள் கொஞ்சம் நிறைய அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாலும் மற்ற டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணலாம். இதுக்கு வெறும் 2 ஸ்பூன் தான் போட போகிறோம் அரைச்சி எடுத்ததில். ஓகே, இப்போ நம்ம வெஜிடபிளை ஸ்பைரலைஸ் பண்ணிடலாம். இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, ஈஸியாக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் இருக்கவங்களுக்கு ஜுக்கினி ரொம்ப நல்ல ஒரு வெஜிடபிள், டெய்லி சாப்பிடலாம். 100 கிராம் ஜுக்கினி வெறும் 17 கலோரி தான் இருக்கும். நூடுல்ஸ் ரெடி பண்ணிட்டோம், பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம், நாம் இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாமே ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். ரொம்ப சுவையாக இருக்கும், ஈஸியான டிஷ்ஷு. பாத்திரம் காஞ்சிச்சு, தேங்காய் எண்ணெயை ஊற்றுறோம். வெஜிடபிள்ஸை இந்த எண்ணெயிலே தான் வேக வைக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, பூண்டு போடுறோம், இஞ்சி போடுறோம், பச்சை மிளகாய் போடுறோம். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதக்க போகிறோம். இதெல்லாம் நல்லா சாப்பிடும் போது பைட்ஸ் மாட்டணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். லைட்டாக ஒரு ப்ரௌன் வரட்டும் பூண்டு, நல்லாயிருக்கும். நாம் என்ன சாப்பிட்ணுன்னு நாம் தான் முடிவு பண்ணோம். கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடாது, கொடுக்குறதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸோ பூண்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு, வெட்டி வச்சுருக்கிற அந்த ஒரு வெங்காயத்தை போடுறோம். வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெஜ்ஜில் நிறையா பண்ணுங்கன்னு 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 பேருக்காக நான் இதை டெடிகேட் பண்ணுறேன். அவங்களோட விருப்பத்தையும் நான் மதிக்கிறேன். அவங்களுக்காக இன்றைக்கி வெஜ்ஜு, பியூர் வெஜ்ஜில் பண்ணியிருக்கேன். இது ஒரு சரியான சர்வீகித உணவாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா வெஜிடபிள்ஸில் நிறைய மினரல்ஸும் விட்டமின்ஸும் இருக்குது, தேவையான அளவு எனர்ஜிக்கு பன்னீர் இருக்குது, ஃபேட்டு. ஸோ இது ஒரு சரியான பேலன்ஸான ஒரு மீலாக இருக்கும். டயட் பண்ணும் உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஃபுட்டு. மிஸ் பண்ணாதீங்க, செய்யுங்க, நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சில்லி கார்லிக் பேஸ்ட் அதில் போடுறோம். நல்லா வதக்குறோம், நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதக்குங்க. ஸோ நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பன்னீர் அதில் போடுங்க. ஸோ பன்னீர் இந்த மாதிரி கியூப் கியூபாக வெட்டிங்க, பார்க்க நல்லாயிருக்கும். பன்னீர் உடைய போகுது, உடையாமல் பிறக்குங்க. லைட்டாக பன்னீர் ப்ரௌன் ஆகணும், ஸோ அதனால் பன்னீர் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உப்பு போடுறோம். இப்போது ஸ்பைரல் பன்னீருக்க நூடுல்ஸை இதில் போடலாம். வெஜிடபிள் நூடுல்ஸை போட்டதுக்கப்புறமா தண்ணிலாம் ஊற்றாதீங்க, ஏன்னா வெஜிடபிளில் இருக்க தண்ணியே வெளியே வரும், அதுவே போதுமானது இது வேகிறதுக்கு. இப்போ நூடுல்ஸ் போட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படியே வேக விட்டிங்கன்னா சுவையான, ஹெல்தியான, சூடான, கலர்ஃபுல் வெஜ்ஜு நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க.